என் பிள்ளைகள்ல எவனுமே இதுவரைக்கும் என் பேச்சு மீறினது இல்ல. இப்படி ஒருத்தனுக்காக ஒருத்தன் விட்டு கொடுக்கறானே நினைச்சு பெருமைப்படுறதா, இல்ல ஒருத்தன் வாழ்க்கைக்காக இன்னொருத்தன் தன் வாழ்க்கையை பலி கொடுக்கறானேன்னு வருத்தப்படுறதா? எப்படி நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். வேற வழி இல்ல ஐயாவோ. திலீபனே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை பத்தி நினைக்க வேண்டாம் தோணுது. பேசாம கொடுத்த வாக்க காப்பாத்தி நடராஜோட கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற உமா? இல்லங்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாலு பசங்கள்ல யாரு முக்கியம்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? எனக்கு நாலு பேருமே முக்கியம் தாங்க. ஒரு உறவை காப்பாத்தணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும்னா என்னால எப்படி இங்க ஏத்துக்க முடியும்? அம்மா, என்னோட கல்யாணத்தை விட்டு தள்ளுங்கம்மா. அது எப்படிரா முடியும்? அவந்திக்கு அவன் நினைச்சு பாத்தியா? உனக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா. அவ பாட்டுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டானா என்னடா பண்ணுவ? அம்மா, என் தம்பி இந்த வீட்டுல பிறந்தவமா, அவன் இந்த வீட்டுல தான் இருக்கணும். அம்மா, அவந்திக்கா வேற வீட்டு சொந்தம்மா. அப்படி அவதான் எனக்கு மனைவியா வரணும்னு இருந்தா அது நடந்துதாமா ஆகும். எப்படியாவது இந்த வீட்டுக்கு அவ வந்துருவா. ஆனா அவளுக்காக என் தம்பிய நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேம்மா. தயவு செஞ்சு வேற மாதிரி எந்த முடிவை எடுத்துடாதீங்க, நான் சொல்லிட்டேன். வாங்க மாமா. டேய் நடராஜ், ரெண்டு பேருமே பிடிவாதமா இருக்காங்க உமா. என்ன முடிவெடுத்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். நடராஜ் பேசுனத கேட்டல, இப்ப என்ன சொல்ற? எனக்கு அந்த பொண்ணு முகம்தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது. திலீபனோட கல்யாணம் ஆவது முடிஞ்சிருச்சு, ஆனா நடராஜுக்கு இன்னும் எதுவுமே பண்ண முடியாம தானே இருக்கும். யார் பக்கம் சாயறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலடா. யோசி, நல்லா யோசிடா கிருஷ்ணா. நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரண்டா. வர. சரி அம்மா, வரமா. ஏய் படி, பட. போயிட்டு வரேன் உமா. அண்ணே வரேன். போயிட்டு வாங்க. சூப்பர்மா, சரியான முடிச்சு ஒண்ணு போட்ட பாரு. டேய் கண்ணா, இந்த முடிச்சு பத்தாதுடா. இன்னும் இறுக்கமா முடிச்சு போட்டு விடணும். மூத்தவன் கல்யாணமும் நடக்க கூடாது, நடந்த திலீபன் கல்யாணமும் விளங்க கூடாது. பாத்துக்கிட்டே இரு, அடுத்தடுத்து அம்மா என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போறேன்னு. இத வந்துட்டேங்க, வாடா. பாத்தியாமா, 500 ரூபாய் கொடுத்துட்டு போறாரு. ஆமா, மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 50 ரூபாய் சார். 50 ரூபாயா? தா 500 கூட சார். மீட்டருக்கு மேல? மீட்டருக்கு மேலயா? போலீஸ கூப்பிடுவா? போலீஸ் சார். சரியான கஞ்ச பேசுன. மீட்டருக்கு மேல காசு கேக்குற? இவங்களை திருத்தவே முடியாது. எங்கிட்டே வா. அம்மா, சைடை விட் பண்ற வேலையை பத்தியா? நீ அங்க போட்டு அணுகுண்டு என்னமா வேலை செய்து பாரு. எனக்கு தான் 500 ரூபாய் லாபம். டேய், உனக்கு குடுக்கட்டு மேடா. உனக்கு கொடுத்தா அவர் என்ன குறைஞ்சா போயிடுவாரு? அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை. உடனே பாத்தியா, என்னமோ தலையில இடி விழுந்த மாதிரி போறாரு. இதுவே உனக்கோ எனக்கோ பிரச்சனைன்னு வரட்டும். ஏன், நம்ம ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டே கிடந்தாலும்
எனக்கு என்னன்னு போவாரு. சரி சரி விடுமா, உள்ள போ. உள்ள போறது வாம்பார சொல்லி தான் யானை விடுவாரு. வா. சரி. என்னங்க நீங்க துணிய கூட மாத்தாம அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? போங்க, போய் கை கால் கழுவிட்டு வாங்க. கிருஷ்ணம் படுற வேதனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண போறானே தெரியல. வேற என்ன பண்ண முடியும்? குடும்ப கௌரவம் இதெல்லாம் முக்கியம்னா நடராஜ் கல்யாணத்தை நடத்திதான் ஆகணும். நடராஜ் கல்யாணம் நடக்கணும்னா திலீபனை விலக்கி வைக்கணுமே. கிருஷ்ணனுக்கும் உமாக்கும் இருக்கிற அதே குழப்பம்தான் இப்ப எனக்கும் இருக்கு. ரெண்டு பேருமே அவங்க பெத்த பசங்க தானே. இப்படி ஒரு நிலைமை வந்தா எந்த பக்கம் பேசுவாங்க? எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுப்பா. சரிங்க, அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. பிரச்சனையை கொடுத்த ஆண்டவன் அதுக்கு ஒரு தீர்வையும் கொடுக்காமல போறா. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள தோசை ஊத்தி வைக்கிறேன். எனக்கு பசிக்கலம்மா. என்னங்க நீங்க? எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. இப்ப எதுக்குடா சிரிக்கிற? அதுக்கு இல்லம்மா, சைடு எஃபெக்டே இவ்வளவு ஃபீல் பண்ணி போகுத. அப்ப மெயின் எஃபெக்ட் எப்படி கண்ணீர் விட்டு அழுவாங்கன்னு நினைச்சு பார்த்தேன், ஒரே சிப்பு சிப்பா வருதுமா. அழட்டும், நல்லா அழட்டும். நம்ம காசுல பணக்காரன் ஆயிட்டு நாம அனுபவிக்க வேண்டிய வசதி எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அதே நேரத்துல சந்தோஷமா இருக்கணும்னா ஈஸ்வரி விட்டுருவாளா? நாம பட்ட வைத்தறிச்சல அவங்களும் பட வேண்டா. அதானா ஈஸ்வரினா சும்மாவா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவனா வீட்டு விட்டே வெட்டிட்ட, கல்யாணம் பண்ண போறவனா அதை நினைச்சே ஃபீல் பண்ண வச்சுட்ட, இப்ப ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒப்பாரி வைக்கவும் வச்சுட்ட. சரியான மூலக்காரிமா நீ. டே கண்ணா, இது சும்மா ஒரே நாள்ல நடக்கிறது இல்லடா. பார்த்தல நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் எத்தனை பிளான் போட்டேன், எத்தனை பேர்கிட்ட பேசினேன், என்னென்ன பாடுபட்ட. நான் பட்ட பாட்டுக்கு தான் இப்ப அவங்க பலனை அனுபவிக்கிறாங்க. அம்மா சும்மா சொல்லக்கூடாதுமா, உண்மையில நீ பெரிய ஆளுமா. என்ன பெரிய ஆளு? டேய், மூளை இருந்தா மட்டும் பெரிய ஆளா ஆயிட முடியாதுரா. பணம் பணம்டா, பணம் தான் நம்மள பெரிய ஆளா மாத்தும். இருக்கிற பணத்தை எல்லாம் உமா குடும்பம் அனுபவிக்கிற வரைக்கும் அவங்க தான்டா பெரிய ஆளு. நாம அது வரைக்கும் சின்ன ஆளுங்க தான். அந்த எல்லா சொத்தும் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நாம ஓயக்கூடாதுரா. அதுனா சரிதாம்மா, நம்மளுடைய பிளானு அந்த குடும்பம் நல்லா வரக்கூடாதுங்கிறது தான். கல்யாணத்தை காரணமா வச்சு திலீபனை வெட்டி விட்டாச்சு. இப்ப திலீபனே அவங்க அண்ணன் கல்யாணத்துக்காக அவங்க அப்பா சொன்னதை ஏத்துக்கிட்டான். இப்ப இதையே காரணமா வச்சு புருஷனும் பொஞ்சாதையும் நடராஜோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திட்டான். நம்ம என்ன பண்றது? டேய், அந்த கவலை உனக்கு எதுக்குடா? இவ்வளவு யோசிச்ச உங்க அம்மா அதை மட்டும் யோசிக்காம இருப்பாளா? அவங்க நடராஜ் கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவே பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு நான் ஒரு திட்டத்தை ரெடியா வச்சிருக்கேன்டா. என்னமா திட்டம் அது? டேய், இத கூட யோசிக்கலையா நீ? அந்த கிருஷ்ண மத்தியானமா அந்த ராஜாராம் வீட்டுக்கு போய் இனி என் புள்ள திலீபனை வீட்லயே சேர்த்துக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா சாயந்தரமே குடும்பத்தோட போய் பையனை பார்த்து கொஞ்சம் கொலை விட்டு வராரு. இதுதான் இவங்க புள்ளைய வீட்டை விட்டு தள்ளி வைக்கிற லட்சணமா? டேய், இந்த விஷயம் மட்டும் அந்த ராஜாராம்க்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பேயாட்டமே ஆடிட மாட்டான் அந்த ஆளு. அட ஆமால, இந்த விஷயம் எனக்கு தோணாம போச்ச. நீ சொல்லிருந்தா அப்பவே அந்த ராஜாராமுக்கு நல்ல விரும்பி மாதிரி போனை போட்டுப்பல. நேரடியா போன் பண்ணா அதுல பவரே இருக்காதுரா. இதையெல்லாம் சரியான ஆள் காதுல போட்டு சுத்தி வளைச்சு அந்த ராஜாராம் காதுக்கு கொண்டு போகணும்டா. என்னமா செய்ய சொல்ற? முதல்ல அந்த ஜாதி சங்கத்துல இருக்கானே அந்த சிவராமன், அவனுக்கு போனை போடு. அந்த ஆளுதான் ராஜாராம் மேல கடுப்புல இருக்கான். அவங்கிட்ட இந்த தகவலை சொன்னாதான் ராஜாராம்க்கு உரைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா நாலு கேள்வி கேப்பான். அப்படி செஞ்சாதான் ராஜாராம்க்கு வேற வழியே இருக்காதுடா. கிருஷ்ணன் கூட பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. எப்படிரா இருக்கு இந்த அம்மாவோட ஐடியா? சூப்பர்மா.
இங்க எங்கடா அம்மாவை தேடிட்டு இருக்கேன்? டேய் கீழ ஃபுல்லா தேடியாச்சுடா. எங்கேயுமே இல்ல அம்மா. காஃபி குடிக்கலனா கை காலே ஓடாதடா. எங்கடா போய் டேய் ஒருவேளை மேல இருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். வா. டேய் அம்மா எங்கடா? இவன் ஒருத்தன் நாங்களும் அம்மா தானே தேடிட்டு இருக்கோம். எங்க போனாங்க? டேய் மாடியில கிளி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. முயல கூட இன்னும் தீனி வைக்கல. இப்படி சொல்லாம எங்க போயிட்டாங்க? உமா 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 உங்க அம்மா எங்கடா? அப்பா காலையில 5:30க்கே காபி குடுத்துருவா. இன்ன காபியே குடுக்க வரல. கூட்ட குரலுக்கு பதிலும் இல்ல. எங்கடா போனா? அப்பா அதுதான்ப்பா எங்களுக்கும் தெரியல. இல்ல நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன். அம்மா எங்கேயுமே இல்ல. என்னங்கயா அம்மாக்கு எது உடம்பு சரியில்லங்களா? என்ன இல்லையே ஏன் இப்படி கேக்குற? இல்ல தினமும் நான் வரதுக்கு முன்னாடி அம்மா கோலம் போட்டுருவாங்க. ஒரு நாள் கூட தவறனது இல்லங்கயா. இன்னைக்கு என்னடானா கோலமே போடலங்கயா. அம்மா வீடு ஃபுல்லா தேடிட்டேன். எங்கேயுமே காணும்பா. எங்கேயுமே காணுமா? நைட்டு ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருந்தா. நடராஜோட கல்யாணத்தை பத்தி தான் நானும் ரொம்ப நேரம் சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். தூங்குறதுக்கும் லேட் ஆயிடுச்சு, எழுந்திருக்கவும் லேட் ஆயிடுச்சு. டேய் நடராஜ் ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலடா. டேய் கவலைப்படாதீங்கடா, இங்கதான் கடைக்கு எங்கேயாவது போயிருப்பா. ஐயா நான் வரும்போதே சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அம்மா நேத்தே என்கிட்ட காசு கொடுத்தாங்க. ஐயா நான் இப்ப கடையில இருந்தா வரேங்க ஐயா. அம்மா அங்கேயும் வரல. அப்பா காய்கறி வாங்கணும்னா கூட அம்மா கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லையப்பா. காய்கறி வீட்டுக்கே வந்துருமேப்பா. அம்மா போனுக்கு கால் பண்ண ரிங் போது ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்கய்யா. நடராஜ் அப்பா வளர்மதிக்கு போன் பண்ணி அம்மா அங்க வந்திருக்காங்களான்னு கேளு. சரிப்பா. நட்ராஜ் சொல்லு. நட்ராஜ் என்ன விஷயம்? காலையிலே ஃபோன் பண்ணிருக்கே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அம்மா அங்க வந்தாங்களா? இல்லையே. உமா இங்க வரலையே, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல சித்தி. அம்மா இங்க வீட்ல காணோம், அதான் ஒருவேளை அங்க வந்திருப்பாங்களான்னு. இல்லையேடா. அது ஒண்ணும் இல்ல சித்தி. ஃபோன் பண்ணா ரிங்கு போகுது, ஆனா அம்மா அட்டன் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் கல்யாண விஷயத்துல அம்மா மனசுடைஞ்சு போயிருக்காங்க போல் இருக்க. வீட்டுல வேற காணோம், அதான் சித்தி பயமா இருக்கு. என்ன நட்ராஜ் இது? நேத்து மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பா, இல்லனா போன சைலன்ட் மோட்ல கூட போட்டிருப்பா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் வீட்டுக்கு வந்துருவா. நீங்க பதட்டப்படாம இருங்கப்பா. சரிங்க சித்தி. அம்மா ஒரு நாள் போன் பண்ணாலோ இல்ல வீட்டுக்கு வந்தாலோ உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க சித்தி. சரி நட்ராஜ், நானும் உமாக்கு போன் பண்ணி பாக்குறேன். சரி. Thank you.
அங்கேயும் போலியாம்ப்பா. அப்பா சரவணா, அப்பா நீ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரிங்க, அங்க போயிருக்காளான்னு பாப்போம். என்னடா சரவணா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அது அம்மாவை காணும். அம்மா அங்க ஏதாவது வந்தாங்களா? இங்க வரலையே. ஏய், பக்கத்துல எங்காவது போயிருப்பாங்கடா. வரத்துக்குள்ள ஏண்டா இப்படி பதறீங்க? இல்ல மாமா, அம்மா இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம எங்கேயுமே போனது இல்ல மாமா. இன்னைக்கு போனது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு மாமா. அதுவும் போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிறாங்க மாமா. இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? பதட்டப்படாம இருங்க. நான் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. சரிங்க மாமா. என்னங்க, என்னாச்சு, என்ன விஷயம்? உமாவை காணுமா? இங்க வந்தாங்களான்னு சரவணன் போன் பண்ணி கேட்டான். இப்படியா சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போவோம்? சரவணன் ரொம்ப பயந்து போய் போன் பண்றான். ஈஸ்வரி, சுடுதண்ணி ரெடியா? ரெடியா தான் இருக்குங்க. சரி, நான் குளிச்சுட்டு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. சரி. என்னம்மா இது, உமா அத்தை காணா போனது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? டேய் கண்ணா, எல்லாம் நல்ல விஷயம்தான்டா. நாம கொளுத்தி போட்டு வந்த பிறகு அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உமா வீட்டை விட்டே போயிருக்கா. போனவ அப்படியே போயிட்டான்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாப்போம், முதல்ல உங்க அப்பா அங்க போகட்டும், அப்புறமா நாம மெதுவா போய் சந்தோஷமா என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். ஹலோ, அத மாமா அங்க இருக்காரா? மாமா குளிச்சிட்டு இருக்காங்க நடராஜ். இல்ல, அங்க அம்மா வந்தாங்களா? அத்த அண்ணியா? இல்லையப்பா, ஏன் திடீர்னு கேக்குற? இல்ல இல்ல, அம்மாவை காணோம். அண்ணிய காணமா? அதான் தேடிட்டு இருக்கோம். மாமா குளிச்சு சீக்கிரமா ரெடியாக சொல்லுங்க, நான் அங்க வரேன். சரி சரி, நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன். என்னடா அம்மா அங்கேயும் போலியாண்டா? அப்பா, என்னடா அப்பா, நம்ம வைத்திய மாமாவை கூப்பிட்டுட்டு அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி பாக்குறேன்ப்பா. சரி, போயிட்டு வா. அவ எங்கேயும் போக மாட்டா. பயப்படாத, உங்க அம்மாவுக்கு என்னை விட்டு போறதுக்கு என்னைக்கும் மனசு வராது. போயிட்டு வா. சரிப்பா. நானும் வரேன் வா. எவ்வளவு இடிஞ்சு போயிருக்காரு பாத்தீங்கல்ல? நான் இது வரைக்கும் அப்பா இந்த அளவுக்கு கவலைப்பட்டு பார்த்ததே இல்லடா. இப்பதான் பாக்குறேன். டேய், இந்த நிலைமையில அவர் தனியா விட்டு நம்ம எல்லாருமே போக வேண்டாம்டா. நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே அவர் கூடவே இருங்க. டேய், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? அதுவும் சரிதான். நீ மட்டும் போயிட்டு வா, நாங்க அப்பாவை பாத்துக்கிறோம். நீ கிளம்புறாஜ்.